அல்ஹிதாயா க்ரேடான் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும். நான் சுல்தானா பர்வீன். நம்ம எல்லாருமே வாழ்க்கையில் பகையை கடந்து தான் நம்ம எல்லாருமே வரும். அன்றாட வாழ்க்கையில் நம்ம எல்லாரும் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம், அரசியலாக இருக்கட்டும், அதிகார பொறுப்பில் இருக்கிறவங்க, தொழில் செய்கிறவங்க, படிக்கிறவங்க, எல்லாருமே உங்கள் வாழ்க்கையில் பகைவர்கள் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. பகைவர்களை நம்புறது, அவங்களோட நட்பு பாராட்டுறது, மறுபடியும் நட்பு பாராட்டுறது தான் அறியாமையினுடைய உச்சபட்சம் தான். பகைவர்களை நம்புறது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவங்க திருந்திட்டாங்க, அவங்க வந்து முன்ன மாதிரி இல்லை, முன்ன அவங்க கிட்ட இருந்த குணம் இப்போ அவங்க கிட்ட இல்லை, அவங்க திருந்திட்டாங்க நல்லவங்க அப்படின்னு நம்ம நம்புறோம் அப்படின்னு சொன்னா அதுதான் நம்ம அறியாமையினுடைய உச்சபட்சமே. அதுதான் திருவள்ளுவர் திருக்குறள் அழகா சொல்லுவார், ஒன்றாமை ஒன்றியார் கட்படி எஞ்ஞான்றும் ஒன்றாமை ஒன்றல் அறிதுன்னு சொல்லுவார். பகை அப்படிங்கிறதே முள்ளு செடி தான், சின்னதாக இருக்கும் போதே அதை பிடுங்கி எரிஞ்சிடணும். அது அப்படியே அந்த முள்ளு செடியை மரமாக வளர விட்டோம்னு சொன்னால் அது வளர்ந்ததற்கு பின்னாடி அதை அகற்றணும்னு நினச்சா கூட யார் அகற்றுறாங்களோ அவங்களுக்கு தான் காயப்படும். முள்ளு செடினாலே குத்தத்தானே செய்யும். இப்படிதான் என்ன ஆகுது, ஒரு பாம்பு, வயசான பாம்பு, அதனோட அதனால என்ன ஆகுதுன்னா தேடி போய் அதற்கான உணவை அதனால் எடுத்துக்க முடியல, அந்த அளவுக்கு வயசாயிடுது. அப்போ அது யோசிக்குது, நமக்கான உணவை யாராவது நமக்கு பக்கத்தில் கொண்டு வந்து வச்சா எப்படி இருக்கும், அதுக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது அதுக்கு ஒரு செய்தி தெரிய வருது. என்னன்னா பக்கத்தில் ஒரு கிணறு ஒன்று இருக்குது, கிணத்து நிறைய கிணத்து தவளைகள் இருக்குது அப்படிங்கிற செய்தி வந்து அந்த பாம்புக்கு தெரிய வருது. செய்தி உண்மைதானா அப்படிங்கிறத போய் உறுதிப்படுத்திக்குது. பக்கத்தில் ஒரு கிணறு இருக்குது, அதில் எட்டி பார்க்குது, நூற்றுக்கணக்கான தவளைகள் இருக்குது. அதை பார்த்தோன்னே முடிவு பண்ணிடுது, எப்படியாவது எல்லா தவளையும் சாப்பிடணும். அதுக்கு முதல்ல கிணத்துக்குள்ள போகணும். கிணத்துக்குள்ள நம்ம போகணும் அப்படின்னா தவளைகளோட அனுமதி நமக்கு வேணும். எப்படியாவது அந்த தவளைய பேசியே நம்ப வைக்கணும் அப்படின்னு தந்திரமா யோசிச்சு அந்த கிணத்து தவளைகளுடைய தலைவனை போய் பார்க்குது. பார்த்து இப்படி பேசுது, நான் தான் பாம்பு, என்னை பார்த்தா உங்களுக்கு தெரியும் எனக்கு வயசாயிடுச்சு, ஆனா உண்மையிலுமே எனக்கு வயசாகலை, நான் சின்ன வயசு பாம்பு தான், ஒரு ஞானியினுடைய சாபத்தின் காரணமாக நான் இப்படி ஆயிட்டேன், எனக்கு சாப விமோச்சனம் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் உங்களை போல தவளைகளுக்கு நான் பணிவிட செய்யும் போது தான் எனக்கு சாப விமோச்சனம் கிடைக்கும் அப்படின்னு அந்த ஞானி சொல்லிட்டார். தயவு செஞ்சு உங்களுக்கு பணிவிட செய்யறதுக்கு எனக்கு அனுமதி தாருங்களேன் அப்படின்னு ரொம்ப பவ்யமாக தவளைக்கிட்ட பேசுது, கிணத்து தவளைக்கிட்ட பேசுது. கிணத்து தவளை அதை நம்புது, அப்படியா சரி நீங்கள் வந்து எனக்கு என்ன பணிவிட செய்யணும்னா, நாங்கள் எல்லோரும் கிணத்துக்குள்ளே தான் இருப்போம், எப்போவாவது தான் கிணத்தை விட்டு வெளியில் போவோம், அப்படி நாங்கள் வெளியில் போகும்போது உங்கள் முதுகு மேலே ஏறிக்குவோம், நீங்கள் எங்களை கொண்டு போய் வெளியில் விட்டுணும், திருப்பி நாங்கள் உள்ளக்குள்ளே வரும்போது எங்களை உள்ளே கூட்டிகிட்டு வந்துடணும், இதுதான் நீங்கள் எங்களுக்கு செய்யக்கூடிய பணிவிடை அப்படின்னு கிணத்து தவளை பாம்புக்கிட்ட பேசுது. பாம்பு எல்லாத்துக்கும் மண்டைய மண்டே ஆட்டுது, ஒரு வழியாக கிணத்துக்குள்ளே வந்துடுது. சில தவளைகள்லாம் மேலே போகணும், கிணத்தை விட்டு வெளியில் போகணும்னு சொன்ன உடனே தன்னோட உடம்பு மேலே ஏற்றி கொண்டு போய் வெளியில் விடுது. கொஞ்ச நாளில் என்ன ஆகுது, கிணத்துக்குள்ள இருக்கக்கூடிய முக்கால்வாசி தவளைகள் காணும், போன தவளை எதுவுமே திருப்பி வரவே இல்லை. இப்போ கிணத்து தவளையோட அந்த தலைவனுக்கு சந்தேகம் வருது, என்னதான் நடக்குது அப்படின்னு போய் பார்க்கலான்னு ஒளிஞ்சு நின்று பார்க்குது. இந்த பாம்பு தவளையெல்லாம் எடுத்துட்டு போகையில முதுகில் வச்சுட்டு போகுது இல்லையா, பாதி வழியிலேயே எல்லா தவளைகளையும் சாப்பிடுது. இதை பார்த்த உடனே தான் அந்த கிணத்து தவளைக்கு புரியுது, பகைவன் என்னைக்குமே பகைவன் தான், அவன் நண்பனால் ஆகுவதற்கு வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிறது அந்த தவளைக்கு அப்போதான் புரியுது. உண்மையான ஒரு விஷயம், பகைவர்கள் என்றைக்குமே பகைவர்கள் தான், அவங்க வந்து நண்பர்களாக முடியாது. பெரியவங்க சொல்லுவாங்க, நண்பர்கள் ஒரு நாள் பகைவர்களாக மாறலாம், பகைவர்கள் ஒரு நாள் நண்பர்களாக மாறலாம், அதில் நிறைய முரண்பாடுகள் இருக்கு. எல்லா பகைவர்களும் நண்பர்களாக மாறுவதற்கு வாய்ப்பே இல்லை. நம்மளோட சண்டை போட்டவங்க, நமக்கு பகையாக இருக்கக்கூடிய ஒரு நபர் மீண்டும் நம்மக்கிட்ட வந்து நட்பு பாராட்டுறாங்க, நம்மளோட இருக்கிறாங்க, நம்மளை சுற்றி வந்துக்கிட்டே இருக்கிறாங்கன்னு சொன்னால் ரொம்ப கவனமாக இருக்கணும், ரொம்ப தெளிவாக இருக்கணும், எதுக்காக திரும்ப வராங்க, என்ன நோக்கத்தோடு வராங்க, அவங்களுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன, இதிலெல்லாம் நம்ம ரொம்ப தெளிவாக இருக்கணும். பகைவர்களுடைய விஷயத்தில்
கண்டுக்காம தெளிவில்லாம நம்ம இருந்தோம்னு சொன்னா உயிர் நாடிய ஒரு முறை ஆட்டி பார்த்துருவாங்க. ரொம்ப தெளிவா இருக்கணும் அந்த விஷயத்துல. அஸ்ஸலாமு அலைக்கும்.